ஹலோ கைஸ், வெல்கம் டு சவுண்ட்லெஸ் லெசன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம ஒரு ஆஃபீஸில் இருப்போம், இல்லை ஒரு காலேஜில் இருக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது நமக்கு ஒரு க்ரஷ் இருக்கும் அங்கே. ஸோ அந்த க்ரஷ்ட்டை நம்ம போய் நம்மளோட க்ரஷ் ஃபீலிங்கை அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி இருக்கும். ஸோ நமக்கு நிறையா தடங்கள் இருக்கும், ஆஃபீஸில் எல்லாம் நம்ம பேச விட மாட்டாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். நான் இதை ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பல இடத்துல இருந்திருக்கலாம். அப்போது நம்ம க்ரஷ்ட்டை நம்ம எப்படி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண போகிறோம் வித்தவுட் ஒன் வேர்டு, அதாவது ஒரு வார்த்தை கூட நம்ம பேசாமல் அவங்கள நம்ம எப்படி இம்ப்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்கும்போது. ஸோ அதுக்காக நான் ஒரு 5 டிப் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 5 டிப்பை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் க்ரஷ்ஷை இம்ப்ரெஸ் பண்ணலாம். சரி, ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ எந்த காரணத்துக்காகவும், தப்பான ஒரு காரணத்துக்காக நான் சொல்ல கிடையாது. ஸோ சொல்லவும் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இது நல்ல ஒரு காரணத்துக்காகவே சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஃபீலிங்கை ஷேர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதுக்கான ஒரு டிப் தான் நான் கொடுக்க போகிறேன். சரி, ஓகே, அந்த டிப்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்திடலாமா. நம்பர் ஒன் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாவ் கிரேட் பர்சனாலிட்டி. ஸோ உங்களோட பர்சனாலிட்டி ஒரு நல்ல பர்சனாலிட்டியாக நீங்கள் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்களுக்கு ஓரளவுக்கு ஃபன்னாக இருந்தால் பிடிக்கும். அதே சமயத்தில் நல்ல ட்ரீட்டட் பர்சனாக, அதாவது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கக்கூடிய பர்சனாக இருக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் க்ரஷ் ஆப்போசிட்லேயே உங்கள் நியராக இருக்கும்போது நீங்கள் ஒரு நல்ல ஃபன்னான பர்சனாக இருக்கணும். ஸோ அது வந்து உங்களோட நேச்சர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபன்னிலேயே தப்பாக எதுவும் போயிடக்கூடாது. நீங்கள் ஏதோ ஜோக் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு எந்த ஒரு அடல்ட் ஜோக் இந்த மாதிரியெல்லாம் முக சுளிக்க வைக்கக்கூடிய மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஃபன்னாக இருந்துக்கோங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள நல்லபடியாக நடத்துங்க. இது இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு இல்லை, இது ரொம்பவே பேசிக் ஹியூமனோட இது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஃபன் பர்சனாகவும், மற்றவங்கள நல்லா ட்ரீட் பண்ணுற மாதிரியும், கேர் பண்ணிக்கிற மாதிரியும் இருந்துக்குங்க. ஸோ இது ஒரு முக்கியமான மனிதநேயம் பண்பு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிச்ச விஷயம். நம்பர் 2 டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி மிஸ்டீரியஸ் அண்ட் அன்பிரடிக்டபிள். எஸ், ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு ஒரு மிஸ்டீரியஸாக அன்பிரடிக்டபிளாக இருங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது யாருனாலையும் ரீட் பண்ண முடியாத மாதிரி, ஒரு சாதாரண ஒரு ஹியூமனை இவன் அடுத்து இதுதான் பண்ண போகிறான் அப்படின்னு ரீட் பண்ண முடியாத மாதிரி இருங்க. திடீர் திடீர்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நியர், உங்களோட கொலீக்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு சர்ப்ரைஸ் வச்சுக்கிட்டே இருங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக பொண்ணுங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு மிஸ்டீரியஸாக இருங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல பிளான் பண்ணிக்கோங்க. தப்பான எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயமாக, ஒரு லவ் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு திடீர் திடீர்னு வித்தியாச வித்தியாசமான சர்ப்ரைசஸ், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் உங்கள் க்ரஷ் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் மற்றவங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு பர்த்டேக்காக நீங்கள் மிஸ்டீரியஸாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணிங்கன்னா கூட அது உங்கள் மேலே இம்ப்ரெஸ் வரக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 3 டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், ஸோ இதுலேயும் சொல்ல போகிறேன். வெல் ட்ரெஸ்டு அண்டு க்ரூம்டு. உங்களோட செல்ஃபை நீங்கள் எந்த அளவுக்கு மேக் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்தே உங்களோட க்ரூமிங் சென்ஸ் வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம என்ன தான் உள்ள நம்மளோட பர்சனாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்தாலும், ஸோ வெளித்தோற்றங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட க்ரூமிங் வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ நீங்கள் ஒரு நல்ல பர்சனாக இருந்தும் உங்களோட க்ரூமிங்ஸு, உங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸு எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா உங்கள் மேலே கண்டிப்பாக அவங்க அட்ராக்ட் ஆக சான்சஸ் அதிகம். ஸோ இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும், ட்ரை பண்ணி தான் ஆகணும். சரி, நம்ம கம்யூனிட்டியில் நம்ம க்ரூம் ஆகி வர்றது நம்மளுக்கு தான் ரொம்பவே முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்பர் 4 டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பக்கத்தில் இருங்க. க்ளோஸ் டு ஹர் அப்படி தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ பண்ணுற விஷயம் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்க பக்கத்தில் இருந்தால் தான் போய் சேரும். ஏன்னா நீங்கள் ஒரு பொதுவாக உங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக போய் சேர்ந்தாலும் அது அந்தளவுக்கு அஃபெக்டிவாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டீரியஸாகவோ அன்பிரடிக்டபிளாகவோ இருக்கீங்க, நல்லா க்ரூமிங்கில் இருக்கீங்க, ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு நியராக, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் நியராக இருந்தீங்கன்னா அவங்க கண்ணில் நீங்கள் பட சான்சஸ் அதிகம். ஸோ அவங்க கண்ணில் நீங்கள் பட்டால், ஓ நம்மளை நமக்கேற்ற பையனாக இருப்பானோ அப்படின்னலாம் அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு க்ளோஸாக, எவ்வளோ க்ளோஸாக உங்களால் இருக்க முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக இருங்க. ஸோ நல்ல ஒரு கம்யூனிட்டியோடு இருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க உங்களால் பேச முடியல அப்படின்னாலும் எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு க்ளோஸாக இருங்க. ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக
நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஃபிஃப்த் ஒன் லாஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் ஐ கான்டாக்ட். உங்களால் வாயில் தான் பேச முடியாது, ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லை தயக்கமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், ஆனால் உங்களால் கண்ணில் பேச முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க, இது சினிமாவில் சொல்கிற மாதிரி இல்லை, முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஐ கான்டாக்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐ கான்டாக்ட்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஒன்று. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அங்கே ஐ கான்டாக்டில் இருங்க. ஸோ அதுவே கண்டிப்பாக இம்ப்ரெஷன் கொடுக்கும். ஸோ பயம் இல்லாமல் ஒரு ஐ கான்டாக்ட் கொடுங்க. மற்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஏதாவது உங்களுக்கு என் க்ரஷ் வந்து என்கிட்ட பேசிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா, ஸோ அதை வந்து நீங்கள் கமெண்டில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் டிப் ட்ரிக்ஸு நிறையா உங்கள் வீடியோஸ்க்காக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா என்ன பண்ணணும், ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்திக்கணும், அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு ஃபேஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையா வீடியோஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவோட நாளைக்கு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.